வணக்கம். பரபரப்பு சீரியலுடன் நான் நிரோஷன். போர்க்குணையில் அல்ஜிசிரா செல்வாக்கு பெற்றது எப்படி என்ற காணொலி தொடரின் 16வது எபிசோட் இது. கடந்த பாகத்தை நாம் முடித்த போது பாகிஸ்தானில் பதிவு செய்திருந்த 450 செய்தியாளர்கள் ஆப்கானிஸ்தானுக்குள் செல்ல தயாராக இருப்பதாக அக்டோபர் 1 ஏபி தெரிவித்தது. இந்த எண்ணிக்கை 700 தாண்டும் என்றும் கருதப்பட்டது. ஆப்கானிஸ்தான் நாட்டுக்குள் செல்ல விசா கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் பொறுமை இழந்த நிலையில் இஸ்லாமாபாத்தில் காத்திருந்தனர். ஆனால் டலிபான் ஆட்சியாளர் முல்லா முகமது ஓமர் வெளிநாட்டு பத்திரிகையாளர் ஆப்கானிஸ்தானில் நுழைய தடை விதித்து எல்லைகளை மூட உத்தரவிட்டு விட்டார் என்று முடித்திருந்தோம். அதன் பின் நடந்தது என்ன? தலிபான் ஆட்சியாளர் முல்லா முகமது ஓமருக்கு வெளிநாட்டு பத்திரிகையாளர் மீது சந்தேகம் இருந்து வந்தது. தங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக பிபிசி மீது தலிபான் வானொலி ஒலிபரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. தலிபான்களின் எதிர்ப்பை சற்றும் கண்டுகொள்ளாமல் பிபிசியின் ஜான் சிம்சன் மற்றும் ஒளிப்பதிவாளர் பீட்டர் ஜுவைனாலுடன் பாகிஸ்தானில் இருந்து அதிரடியாக ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு சென்று திரும்பினார். இஸ்லாமிய பெண்கள் அணியும் நீல நிற புர்காவுக்குள் தங்களை மறைத்தபடி நின்ற அவர்களை தலிபான்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இதே பாணியில் ஆப்கானிஸ்தானுக்குள் செல்ல முயன்ற மற்ற பத்திரிகையாளர்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை. பாகிஸ்தான் எல்லையை கடந்து ஆப்கானிஸ்தான் நாட்டுக்குள் நுழைந்த சண்டே எக்ஸ்பிரஸ் செய்தியாளரான ஜோவான் ரிட்லேயை அமெரிக்க படைகளின் உளவாளி என்ற சந்தேகத்தின் பேரில் தலிபான்கள் கைது செய்தனர். ஆப்கானிஸ்தான் நாடு மீது அமெரிக்க படைகள் நடத்தும் தாக்குதல் குறித்த செய்திகளை சேகரிக்க ஆப்கானிஸ்தானுக்குள் செல்ல வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுக்கு ஒரே வழிதான் இருந்தது. தலிபான்களை கதிகலங்க செய்து ஆப்கானிஸ்தானின் ஒரு பகுதியை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த வடக்கு கூட்டணியின் உதவியை நாடுவதுதான் அது. ஆப்கானிஸ்தானின் அண்டை நாடான தஜிகிஸ்தான் நாட்டிலிருந்து அக்டோபர் 1 250 செய்தியாளர்கள் வடக்கு கூட்டணியின் உதவியோடு அவர்கள் ஆதிக்கத்தில் இருந்த பகுதிக்குள் நுழைந்தனர். ஆப்கானிஸ்தான் சர்வதேச தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தன. காபூலில் இருந்து செய்தி ஏஜென்சிகளை சேர்ந்த செய்தியாளர்கள் மூவரும் சேட்டலைட் போன்களை வைத்திருந்தனர். இந்த போன்கள் மூலம் தினமும் 4-5 முறை இஸ்லாமாபாத்தில் உள்ள தங்களது செய்தி பிரிவை தொடர்பு கொண்டு செய்திகளை அளித்து வந்தனர். செயற்கைக்கோள் போன்களை பயன்படுத்துபவர்கள் தூக்கிலிடப்படுவார்கள் என்று தலிபான்கள் சட்டம் கொண்டு வரும்வரைதான் இந்த முறையும் அவர்களால் கையாள முடிந்தது. அப்போதிருந்த தலிபான்கள் யாரும் தமது வாழ்நாளில் சேட்டலைட் போன்களை பார்த்ததில்லை. இதனால் அதிர்ஷ்டவசமாக இந்த சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை. இப்போது உள்ளது போன்ற போன் கேமராக்கள் அப்போது இல்லை. அல்ஜிசிரா மட்டுமே ஆப்கானிஸ்தானில் கேமரா குழுவை வைத்திருந்தது. இதனால் அல்ஜிசிரா செய்திக்குழுவால் மட்டுமே படப்பதிவுகளை செய்யவும் அவற்றை ஒளிபரப்புக்கு அனுப்பி வைக்கவும் முடிந்தது. நீண்ட உடை அணிந்திருந்த அல்ஜிசிரா செய்தியாளர்களால் மட்டுமே படங்களை எடுக்க முடிந்தது. ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து போர்க்காட்சிகளை உடனுக்குடன் ஒளிபரப்ப அல்ஜிசிராவுக்கு கிடைத்த இந்த வசதியை அதன் போட்டி அரபு சேனல்களும் ஏற்படுத்திக் கொள்ள தீவிரமாக முயன்றன. அந்த நேரத்தில் தான் தலிபான்களின் ஆதரவோடு ஆப்கானிஸ்தானில் மறைந்துள்ள ஒசாமா பின் லாடனை பிடிக்க ஆப்கானிஸ்தான் நாட்டின் மீது போர் தொடுக்க அமெரிக்கா முடிவு செய்தது. ஆப்கானிஸ்தானை போர் மேகம் சூழ்வதை அறிந்ததும் உலக அளவிலான ஊடகங்களின் பார்வை ஆப்கானிஸ்தான் மீது திரும்பியது. அமெரிக்க பிரிட்டிஷ் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் தங்களது நிருபர் குழுக்களை அங்கு அனுப்பி வைத்தன. வெளிநாட்டு செய்தியாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ள தலிபான் ஆட்சியாளர்கள் அனுமதி மறுத்ததால் அவர்கள் தலிபான்களை பகிரங்கமாக எதிர்த்து நாட்டின் ஒரு பகுதியை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த வடக்கு கூட்டணியின் ஆதரவை நாட வேண்டி வந்தது. அந்த நேரத்தில் காபூலில் இருந்த ஒரே தொலைக்காட்சி குழு அல்ஜசீரா என்பதால் அந்த குழுவினர் மட்டும் காபூலில் இருந்து கொண்டு தினமும் தாங்கள் எடுத்த படக்காட்சிகளை செயற்கைக்கோள் மூலம் தங்களது அலுவலகத்திற்கு அனுப்பி வந்தனர். அல்ஜசீராவின் காபூல் செய்தியாளருக்கு டாய்சிர் அலுனியும் தலிபான்களின் ஆதிக்கம் நிறைந்த பகுதியான கந்தஹாரில் முகமது அல் புருனியும் செய்திகளை சேகரித்து வந்தனர். அவர்கள் இருவரும் தினசரி எடுக்கும் நேரடி படக்காட்சிகளை காபூலிலிருந்து செயற்கைக்கோள் இணைப்பு அதாவது அப்லிங் மூலம் தோகாவில் உள்ள ஸ்டூடியோவுக்கு அனுப்பி வந்தனர். அதன் பின் நடந்த பரபரப்பான விவரங்களை காணொலி தொடரின் அடுத்த எபிசோட்டில் வெளியிடுவோம். போர் முனையில் இருந்து ஒலிபரப்பு செய்து அல்ஜசீரா தொலைக்காட்சி செல்வாக்கு பெற்றது எப்படி என்பதை பல நிஜ சம்பவங்களுடன் வெளியிடப்படும் இந்த காணொலி தொடர் தினமும் பதிவேற்றம் செய்யப்படும். தொடரின் அடுத்த பாகம் நாளை காலை 5 PM வெளியாகும். இந்த காணொலி தொடரின் கடந்த பாகங்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது.